வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி இப்போ என்ன வீடியோ பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா இந்து சமய வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தர்முருகன் இருந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவும் கிடையாது அப்ளை பண்ணக்கூடிய கடைசி நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி நல்லாவே டைம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாக இருந்து பார்த்திங்கனா டிகிரி முடித்தவரைக்கும் தனித்தனியாக எல்லாமே கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வகையான கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா பல்வேறு வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இதுவரை பார்த்துட்டு விருப்பமும் தகுதியும் உள்ள ஆண்கள் பெண்கள் வந்து இந்த வழி தாராளமாக விண்ணப்பிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்மளுடைய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழன் பாரதி சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூட வர பெல்லைக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்துருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க திருச்செந்தூர் கோவிலேருந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்றைக்கி வந்திருக்கு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறக்கூடிய கடைசி நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குரிய அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க இணை ஆணையர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கோடு தூத்துக்குடி மாவட்டம் இந்த அட்ரஸ் தான் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் போட்டோ இல்லை ஸ்பீடு போஸ்ட்டோ வந்து அனுப்ப வேண்டியிருக்கும் அடுத்ததாக வாங்க ஒவ்வொரு போஸ்ட்டிங்கை பற்றியும் தனித்தனியாக வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு மூணு போஸ்டிங் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஆறு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க அந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதின்னு எடுத்திங்கன்னா தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருக்கக்கூடிய தமிழ் தாளம் இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேகன்சி வந்து வேளா பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இசை கல்லூரியில் வந்து படித்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது போக தமிழும் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாலு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் தமிழ் வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுபோக பார்த்திங்கன்னா அரநிலையத்தில் வந்து நீங்கள் ஒரு வருஷம் படிச்சுக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து கையில் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதவும் படிக்கும் தெரிஞ்சிருக்கணும் அதுபோக நீங்கள் படித்த இடத்துல வந்து அரசுடைய சான்றிதழ் வந்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை படித்த விட கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பார்த்திங்கன்னா தட்டச்சர் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு சம்பளம் எல்லாருமே சைட்லேயே கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வேகன்சி சொல்லியிருக்காங்க டென்த்து ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிருக்கணும் அதுப்போ பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே லோயர் ஏதாவது வந்து படிச்சிருக்கணும் அது கூட பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து படித்து பாஸ் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அலுவலக உதவியாளர் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒம்பது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எயித்து முடிச்சிருக்கலாம் இல்லாட்டி எயித்துக்கு இதையான தகுதி உள்ள ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சாவது பார்த்திங்கன்னா இளநிலை மின் பொறியாளர் அதாவது ஜேஇன்னு சொல்லக்கூடிய அந்தது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளிக் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கனா உதவி மின் கம்பியாளர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வகையான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு தொழில்நுட்ப பள்ளியில் பார்த்தீங்கன்னா மின் கம்பியர் பணி வந்து படிச்சிருந்துருக்கணும் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஹச் சான்றிதழ் வந்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக வந்து ப்ளம்பர் பிளம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வகையான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பரில் வந்து ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே பார்த்திங்கனா டிஸ்கிரிப்ஷனில் டீடைலெலாம் கொடுத்துருக்கோம் நீங்கள் மூலயமா நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களோட ஃபோட்டோ ஒட்டிடணும் அதுக்கப்புறம் பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருப்பாங்க அது எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும்னு இந்த ரெண்டு வகையான டெஸ்ட்டு தான் நடக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து அதில் இருக்கிறதான் கேட்பாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று அல்லாட்டி அதுக்கு மேலே வந்து உங்கள் கஷ்டம் அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணணும் ரெண்டு மூணு போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து எந்த ஒரு கேஸ் இல்லைன்னு சொல்லி வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லாட்டி நார்மல் போஸ்ட் எதாவது ஒரு போஸ்ட்டில் வந்து நீ அனுப்பிக்கலாம்னு சொல்லி நீங்கள் வந்து போஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறேன்னு வந்து எழுதிக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் போட்டிக்கோங்க ஃப்ரம் அட்ரெஸ்ல வந்து உங்கள் அட்ரெஸ்ஸும் டூ அட்ரஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரெஸ் வந்து கொடுத்து கரெக்டாக வந்து அனுப்பிக்கோங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே எங்களுடைய தமிழன் பாரதி சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற வேலை வாய்ப்பு செய்திகள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய தமிழன் பாரதி சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூட வர பெல்லைக்கான வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி